ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிரைவன். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாண்டேஜ் வீடியோ வந்து எப்படி வந்து ஒரே ஒரு ஆப்பில் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லோமோவாக இருக்கட்டும், இல்லை வந்து சினிமேட்டிக் ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு, இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு மாண்டேஜ் வீடியோ வந்து எப்படி ஒரே ஆப்பில் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஒரு டியூட்டோரியலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற டியூட்டோரியல்ஸ்க்கான ப்ரிவ்யூஸை வந்து பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்த ப்ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஷாட் ப்ரோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு, எந்த அளவு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த கிளிப்பை மட்டும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கிளிப்பில் இருக்க ஆடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க ஆடியோவை. அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி மியூசிக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பண்ணணும். அடுத்து இந்த கிளிப்புக்கு ஸ்லோ மோஷன் ஆட் பண்ண போகிறோம். நான் முதல்லே சொன்ன மாதிரி ஸ்லோ மோஷனாக இருக்கட்டும், எஃபெக்டாக இருக்கட்டும், ஃபில்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஆப் வந்து ஒரு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்பு. ஓகே, ஸ்லோமோ எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 0.70 வச்சுக்கோங்க. 0.70 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்லோமோ கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து இந்த கிளிப்புக்கு சினிமேட்டிக் கலர் கிரேடிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபில்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏகப்பட்ட ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக அவனே வந்து கொடுத்துருக்கான். அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் 4 அப்படின்ற ஃபில்டர் வந்து சூஸ் பண்ணுறேன். அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நல்ல சினிமேட்டிக் கலர் கிரேடிங் லுக்கை வந்து கொண்டு வர போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டை யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக சேச்சுரேஷன் போயிடுங்க. சேச்சுரேஷனை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து HSL, HSL மீன்ஸ் யூ சேச்சுரேஷன் லூமினஸ். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பியும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். யூ வந்து எதுக்காகனா, உங்களோட கிளிப்பில் அதாவது தனித்தனியாக நிறைய கலர்ஸ் இருக்கும், அந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான கலர்ஸை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுதான் யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே சேச்சுரேஷன் சொல்லிட்டு இருக்குது. சேச்சுரேஷன் எதுக்காங்கன்னா, நீங்கள் யூவில் ஹைலைட் பண்ண கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக தெரியும். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க் எஃபெக்டில் தெரியும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்டில் தெரியும். ஓகே, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ். லூமினஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான், நீங்கள் யூவில் ஹைலைட் பண்ண கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். ஓகேவா, அதாவது அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைட்டாக தெரியும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ். ஓகே, இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கலர் கிரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். அடுத்து இந்த கிளிப்பை வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்கு ஹைலைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஹைலைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷேடோவை வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷேடோ எதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறோம்னா, அந்த கிளிப்பில் இருக்க ஷேடோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருக்கிற இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டார்க் டோன் வந்து கொடுக்கும், அது வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டேஜ் இருக்குல்ல, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு கடைசியாக ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான கலர் கிரேடிங் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷார்ட்டில்.
ஓகே, கலர் கிரேடிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்டரில் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் நிறைய சூப்பரான எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது மாண்டேஜ் பண்ணுறதுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதனுடைய வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி லோவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோலு, அதுக்கப்புறம் ஷேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூமு, அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து மாண்டேஜுக்கு நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பாரு, பிளாக் பாரு, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாஷ் அடிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா M24 மாண்டேஜுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இன்ஷாட்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா கலர் கிரேடிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் மட்டும் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸும் வந்து போட்டாச்சு. ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை க்ளோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸ்கை க்ளோவுக்கு வந்து நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அலைட் மோஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கை க்ளோ பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுங்க. அதில் 16:9 அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனில் இருக்கும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபைலை இம்போர்ட் பண்ண உடனே உங்களோட கிளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை க்ளோ பண்ண போகிறோம். அது எப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கும், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படி அப்படின்ட்டு. அதில் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்தமாரி ஓவல் மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த சர்க்கிளை. அந்த சர்க்கிளை டாப்பில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளரில் கிளேஷியன் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து நிறையவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ண அந்த ஒப்பாசிட்டி லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அந்த சர்க்கிளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஃபேட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா திருப்பியும் அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கடைசியாக இருக்க லீனியர் டோஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். அவ்வளோதான், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை க்ளோ. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இங்கே அலைட் மோஷனில் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து க்ளோ பண்ணியாச்சு. ஸோ இந்த கலரை நீங்கள் மாற்றலாம். இந்த கலரை நீங்கள் மாற்றணுன்னா அதே சர்க்கிளை கிளிக் பண்ணி ஃபில் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்கை க்ளோ வந்து பண்ணியாச்சு. மேலெல்லாம் ஒரே அசிங்கமாக தெரியுது எதா ரேவனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு கைன் மாஸ்டரோ இல்லை பவர் டேட்டோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்புக்கு சினிமேட்டிக் பார் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா அது சினிமேட்டிக் பார் வரும். அதை PNGல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் மாரி அந்த கிளிப்பில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஓகே கைஸ், ஸ்கை க்ளோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி சிம்பிள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்து பண்ண போகிறோம் டியூட்டோரியல். அது வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து தனியாக நான் போடுறேன். ஏன்னா அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுனா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும், அதுக்காக தான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய், டாடா.